தாய்மா. ஏய் சாப்பிட்டு போடா. ஆல்ரெடி டைம் ஆச்சுமா, நான் கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேனே. உலகத்திலே 6 மணிக்கு அலாரம் அடிச்சோம், 8:30 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரே ஆசாமி உனதான் இருக்கும். நல்ல வேளை அலாரம் கண்டுபிடிச்சோம், செத்தே போயிட்டோம். எதுக்குமா இவர கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வாழ்க்கையில 1000 தப்பு பண்றோம், அதுல இதுவும் ஒண்ணு. என்னத்தான் சொல்ற? அவரை விடுறா. பெங்களூர் பொண்ணு போட்டோ காமிச்சனே, என்னப்பா முடிவு பண்ண? தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கும் ஒத்து வராதுமா. பேப்பர்ல அதான் போட்டிருக்கான். சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏண்டா எப்பவும் விளையாட்டா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. நீயே தப்பு பண்ணிட்டு இப்ப வருத்தப்படுற, ஃபியூச்சர்ல நானும் வருத்தப்படணுமா? இப்பதான் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருக்கேன், இப்படியே இருந்துட்டு போறேனே. போதும். டேய் 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 டேய், அம்மா கிஸ்தான பண்ண, நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுடா, ஆசையா இருக்கு, ரெக்கமெண்ட் பண்றான். ஆல் தி பெஸ்ட் டாட், பைமா. அவன் தான் போயிட்டானே, 1000 தப்பு பண்ணிட்ட, 1001 இருந்துட்டு போட்டுமே, என்ன சொல்றேன். போதும். ஹிருதயோட ஃபியூச்சர் பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. அவனை புஷ் பண்ணாதடி, விட்டுதான் பிடிக்கணும். அவனா நம்ம ரூட்டுக்கு வருவான் பாரு. அது இல்லைங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அவங்க இன்னும் வரல சார். யோ, ஏன் தும்புன? தும்மா லஞ்ச தும்புன போயா. சார் வர சொன்னாங்க. அதான் வந்துட்டேனே. இங்க வந்ததும் அங்கே வர சொன்னாங்க. ஓ, இப்படி மூலிகைக்கு ஷாப் 9 மணி வந்திருக்கலாம்ல. பஞ்சர் ஆகுதா? போறீங்க, போங்க. சார். சார் நான் 20 நிமிஷம் உனக்காக நான் வெயிட் பண்ணேன், எனக்காக நீ 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? முடியும் சார். நீ இஷ்டத்துக்கு வரதுக்கு இதுனா ஆபீஸால காபி ஷாப்பா? சார் காபி. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? தெரியும். ஐ ஹேட் லேட் கமர்ஸ். சார் என்ன நடந்ததுன்னு தெரியாம திட்டாதீங்க சார். சரி தெரிஞ்சுக்கிட்டே திட்டேன், சொல்லு. சார் இன்னைக்கு எங்க அப்பாவோட பர்த்டே சார். காலையிலேயே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல சார், நேத்து நைட்டே ஆரம்பிச்சு. என்னையா சொல்ற? இல்ல இல்ல, எங்க அப்பாக்கு நான் இருக்கேன், ஆனா பிள்ளைங்க இருந்தும் எவ்வளோ வயசானவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க சார். அவங்கள நினைக்கும் போதெல்லாம் என் மனசு எவ்வளோ வேதனைப்படுதுன்னு தெரியுமா சார்? அதனால தான் சார் நான் இன்னைக்கு காலையில ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய். இரு, முதல்ல முதியோர் இல்லம்னு சொன்ன, இப்போ அநாத ஆசிரமங்கிற? அப்படியா சார் சொன்ன? ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? பேரு தான் சார் வேற வேற. அங்க அப்பா அம்மா இல்லாம பிள்ளைங்க அநாத, இங்க அப்பா அம்மாவே அநாத சார். எனக்கு ஹலோ. ஹே மச்சான், நான் அமிர்த் பேசுறேன்டா. ஹே, ஏ நம்பர் எப்பரா கிடைச்சது? டேய் அத விடுடா, நான் சென்னையில தான் இருக்கேன், இனி மீட் பண்ணுவோமா? ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஈவினிங் 5 மணிக்கு ஓகேவா? ஓகே, 5 மணிக்கு வேண்டாம், 8 மணிக்கு மீட் பண்ணலாமே. ஓகே. என்னடா இப்படி பண்ணிட்ட? கல்யாணம் பண்ணிட்டானே? இப்போ நீ என்ஜாய் பண்றியே இந்த லைஃப் மொத்தமா முடிஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் கல்யாணம் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. எனிவே இது என்னோட ஃபிலாசபி, நீ முடிவு பண்ணிட்ட, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா. அப்புறம் பொண்ணு எந்த ஊர்? நார்த் இந்தியன். நார்த் இந்தியனா? ஆமாண்டா, என் ஊரில் எனக்கு யாரும் பொண்ணு தர மாதிரி தெரில, அதான் ஒரு நார்த் இந்தியன் பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டேன். உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரா? எங்கள் அப்பாவும் ஒத்துக்கல, அவங்க அப்பாவும் ஒத்துக்கல. அப்புறம் ரெண்டு பேரும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. சரி கல்யாணம் எங்கடா? காரைக்கால் பக்கத்தில் எங்கள் மாமனாருக்கு ஒரு பெரிய ரெசார்ட் இருக்குடா, முக்கால்வாசி அங்கே தானே நடக்கும். முக்கால்வாசியா? ஆமாண்டா, முழுசாக நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைடா, எப்போ பார்த்தாலும் பயமாகவே இருக்குது.
எப்ப என்ன நடக்கும்னு நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்குடா. அதனால நீ என்ன பண்ற, கல்யாண முடிவு வரைக்கும் என் கூட இருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிற, ஓகேவா? நான் வரலடா. ஏண்டா? நான் வந்தா பார்க்க கூடாதவங்களெல்லாம் பார்ப்பேன். நான் எதையெல்லாம் மறந்துருக்கணும் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன்டா. அப்படி உங்களுக்குள்ள என்னதான பிரச்சனை? நம்பிக்கை துரோகிகளை பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்ல. நம்ம செட்ல இருந்து நான் யாரையும் கூப்பிடல. நம்ம எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரு, அப்புறம் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸரு, என் சைடு ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் அவங்க சைடு ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வேற யாரும் வரல. இல்லை சத்தியமாடா, வேற யாரும் வரமாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. அது இல்லைடா, என் எம்டி ஒரு புடாக்கு, அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தானு. டேய், உன கதை கட்ட சொல்லியா தரணும்? மாமா ஓடி போயிட்டாரு, அத்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுடா. ஆ, எவ்வளோ நாள்னு சொன்ன? 7 நாளா? ஆமாம் சார். நீங்கள் லீவு கொடுக்கலன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடு சார். என்ன ப்ராப்ளம்? அது என்ன? என்னோட அத்தைக்கு திடீர்னு புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு சார். மை காட். அதான் சார். எப்படி? அது என் சித்தப்பா திடீர்னு செத்து போயிட்டார் இல்லையா? அதான் சார். ஓஹோ, என்னது? சித்தப்பா செத்து போனதுக்கும் அத்தைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தப்பா நான் சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். அது மாமா சார். மாமாவா சித்தப்பாவா? ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷ்ல அங்கிள் தானே சார். சரி, ஏதோ ஒண்ணு விடு. அங்கிள் எப்படி செத்தாரு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சார்? அவர் மட்டும் திடீர்னு சாகலாம், நான் மட்டும் திடீர்னு கேட்க கூடாதா? கேட்கலாம் சார். அது அத்தையோட ஜாதகத்தை ஒரு ஜோசியர் பார்த்து அத்தை புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுவாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்ட மாமா ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு சார். அத்தையும் இப்படி ஆயிட்டாங்க, அந்த ஜோசியக்காரன் சொன்னதும் படிச்சிருச்சு. ஆமா சார். அட்ரஸ் இருக்கா அத்தையோடதா? ஜோசியக்காரன் அட்ரஸ் இல்ல சார். அத்தையும் கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டிட்டு வரணும் சார், அதுக்குதான் சார் லீவு. புத்தி சுவாதம் இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உணர்ந்தவும் பானா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறீங்க. கரெக்ட். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா சார்? ஜாக்கிரதையா கூட்டிட்டு வாப்பா. சரி சார். என்ன பத்தி என்ன சொல்லிட்டு போறானோ? இருக்க கொஞ்சம் பொறுங்க சார், திறக்கிறேன். சாரி, நான் லேட் ஆயிடுச்சு. அந்த சீட்ல போய் உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஜம்போ, பசங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த கோலத்து பசங்க ரொம்ப மோசம், உன்ன மாத்திடுவாங்க. அப்புறம் நீ இந்த பேபி கிட்ட வரவே மாட்டே. ஹலோ மச்சா, பஸ் ஏறிட்டியா? ஆ, ஏறியாச்சுடா. இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஃபைன்டா. கூட யாரு பக்கத்துல? சார், உங்க பேரு? ஐ அம் ஜம்புலிங்கம், ஆல்சோ நோன் அஸ் ஜம்பு. என்ன சோம்பா? நோ சோம்பு, ஜம்பு. யாரா ஜம்புவாண்டா? டேய், அவர் என் மாமனாரோட ஃப்ரெண்ட்ரா, கூட அவர்கிட்ட. சார், மாப்பிள்ள பேசணுமா? ஹலோ. ஆ அங்கிள், நான் அமிர்த் பேசுறேன். ட்ரிப்பலா வசதியா இருக்கா? இவனுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பக்கத்துல உட்காந்துருக்கானே அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கூச்சமே படாதீங்க. அவன் நல்ல கம்பெனி கொடுப்பான். நல்ல கம்பெனி குடிப்பியா? ஹலோ. இல்லையா, எனக்கு வேற சீட்டு குடியா? வேற சீட் என்ன, செட்டுக்கு வா, புது பஸ்ஸே தரேன். என்ன விளையாடுறியா? எனக்கு இப்ப வேற சீட்டு வேணும். அப்ப டிரைவர் இறக்கிட்டு அந்த சீட்ல ஒன்று உட்கார வச்சுட்டுமா? ஐயோ ஐயோ, எனக்கு அந்த சீட்டு பிடிக்கல. ஏயா, ஃப்ரண்ட் சீட்டு கொடுத்துருக்கேன், அதை விட என்னையா வேணும் உனக்கு? ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்தா பேக் புண்ணாயிடும் போல இருக்குது. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. அப்ப நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டியா? ஆமா. தர தர. அரே கே பய, தூ எவன்டா அது பின்னால தண்ணி அடிக்கிறது? இங்க யாரையா தண்ணி அடிக்கிறது? நான் தான். நீ வேற இங்க யாரும் இல்லீங்க. யாரும் இல்லையா? அப்புறம் எப்படி கெட்ட பாட அடிக்குது சார்? நான் அதெல்லாம் அடிக்க மாட்டேன் சார். அதெல்லாம் அடிக்க மாட்டேன்னா சார்? கிடைக்குமா?
டேய், நீ எதையுமே விட்டு வைக்க மாட்டியா? சார், நான் பேப்பரை கேட்டேன் சார், எதுக்கு சார் கோவப்படுறீங்க? ஓ, பேப்பரா? எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு. இந்தா இப்போதைக்கு இதை பிக்கப் பண்ணிக்கோ. என்ன இவங்க என்ன மாதிரியா அப்படிங்கிறாங்க?